டேஸ்ட் டெய்லி. 2026 சட்டமன்ற தேர்தலோடு வாரிசு அரசியலுக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் குடிசை பிஎஸ்என்எல் அலுவலகம் உதயம் திரையரங்கம் அருகில மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சென்னையில் பெய்த கனமழையால் அந்த தோண்டப்பட்ட பள்ளத்தில் தடுமாறி ஒருவர் விழுந்து உயிர் நீத்துள்ளார். பள்ளம் தோண்டப்பட்ட பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே அரசு இனி மழைநீர் வடிகால் கால்வாய் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் அமைக்க வேண்டும். அதோடு இந்த சாலையில் அதிகமான மாணவர்கள் செல்லுகின்ற பாதையாக இருக்கின்றது. இதெல்லாம் கவனத்திலே கொண்டு அலட்சியமாக இல்லாமல் தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு அருகில் சுற்றியோரும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படி மழைநீர் கால்வாய் அமைக்கின்ற பணி மிக மிக மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு இந்த துறையினுடைய அமைச்சர், சென்னை மேயர், முதலமைச்சர் எல்லாம் செய்தியாளர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மழைநீர் வடிகால் பணி சுமார் 90% பணிகள் நிறைவு பெற்றதாக சொன்னார்கள். இன்று வரை அந்த பணி நிறைவு பெறவில்லை. இன்னும் ஒரு மாதத்திற்கு பின்பு வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்றன. இனியாவது இந்த அரசு கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழித்து வேகமாக துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்றப்பட வேண்டும். வடகிழக்கு பருவமழையின் போது கனமழை பெய்தால் மழைநீர் வடிகால் வசதி முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருந்துவிட்டால் சென்னை மாநகரம் மீண்டும் வெள்ளத்திலே தத்தளிக்கும். மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலமாக இந்த மழைநீர் வடிகால் பணியை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனையின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளியிலே வருகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் என்றும், உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக திரு செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். திரு செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி அமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார். உச்சநீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சந்தேகம் மக்களிடத்திலே உள்ளது என்று சொன்னால் முதலமைச்சரே இவரை பாராட்டியிருக்கின்றார். திரு செந்தில் பாலாஜியை, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிவிட்டார். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் நீதிமன்ற அளித்துள்ள நிபந்தனையை மீறுகின்ற பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றது. அதோடு இன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜியினுடைய வழக்குகளை தனி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஓராண்டுக்குள் அவருடைய வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பல நாட்களாக திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சரவர்களும் குறிப்பிட்டு வந்தார்கள். தற்போது முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன்
தமிழகத்தில் தேனாறும் பாலாறும் ஓடும்.